ரீகேப். போன எபிசோடில் அந்த எஃபிஐ ஏஜென்ட் கேப்டன் அடித்து வேறு இடத்துல குழந்தை இருக்குன்னு சொல்ல சொன்னான். ஆனால் அந்த குழந்தை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் கேப்டனை சும்மா விட மாட்டேன், அவன் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் அங்கேருந்து போகிறான். இப்போ விக்டர் கேப்டன் கிட்டே வந்து, நீ குழந்தையை கொடுக்கலனா நான் உங்கள் எல்லாருமே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது, கேப்டன் வேறு வழி இல்லாமல் குழந்தைய அவங்க கிட்டே கொடுத்துட்றான். அப்போ அடலின் அதனால் ரொம்ப கோவப்படும் போது, கேப்டன் அன்னைக்கு நைட்டே ஒரு பிளான் போட்டு குழந்தையை காப்பாற்றி நிக்கோட அம்மா கூட அமுச்சு வைக்கிறான். இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாரில் கேப்டன் உக்காஞ்சி அவனோட பொண்ணோட பேர் டயானா அதை எழுதி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ அவன் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அவனை அந்த எஃபிஐ ஏஜென்ட் ஃபாலோ பண்ணுறான். அப்போ அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது கேப்டன் முன்னாடி போக இவன் கன் எடுத்து அவன் ஷூட் பண்ணலான்னு போகிறான். அப்போ ஒரு பஸ் வந்து தடுக்கும் போது கேப்டன் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நிக்கோ ஜூலியட்டும் அந்த குழந்தை அம்மா எங்கே கூட்டு போயிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க சேஃபாக தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யாரோ கதவு தட்டுறாங்க. அப்போ இவங்க போய் பார்க்கும்போது அங்கே அடலி நிக்க அவள் உள்ளே வந்து, உங்கள் அம்மாவை ரிலீஸ் பண்ணணும், நான் அதை கையெழுத்து கூட போட்டு தரேன், அவங்க அம்மாவை கொண்டாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவங்க தான் என்னோட குழந்தைய ராயல் ஃபேமிலிக்கிட்டேருந்து காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நிக் என்னோட அம்மாவை அப்பயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவங்க இங்கே இல்லை, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களை கண்டுபிடிக்கணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க எங்கே போனாங்கன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ அதை ஹெல்ப் பண்ணு, என்னோட குழந்தை எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ராயல் ஃபேமிலிக்கிட்ட போனது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போவே என்னோட குழந்தைய நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்புறா. இப்போ வேற ஒரு ரோடை காட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட பேக்கில் செஸ்ல இருக்க குதிரையோட கீச்சின் தொங்கிட்டு இருக்கு. அப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வண்டி வருது. அப்போ அந்த வண்டி முன்னாடி பின்னின்னு அதுலேருந்து ரெண்டு பேர் இறங்கி இவளை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போவே அதை தாண்டி அங்கே போகும்போது அவங்க ரெண்டு பேரும் இவளை பிடிச்சி வேற ஒரு இடத்துக்கு தனியாக இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ என்னை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் அவளை தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவளோட பேக் தனியாக போகும்போது இவங்க ரெண்டு பேரும் முகத்தை மாற்றிக்கிட்டு அவளை அட்டாக் பண்ண போக அவளோட கீச்சன் கீழே விழுந்திருக்க அது மேலே ரத்தமாக படுது. இப்போ கேப்டன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்கே அடல் நின்றுட்டு இருக்கா. அப்போ அவன் இறங்கி வந்து பேசும்போது என்னோட குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை மாற்றிக்கிட்டு கேப்டனை போட்டு அடிக்கிறா. அப்போ அடிச்சுட்டே இருக்கும்போது கேப்டன் தடுத்து முகத்தை மாற்ற, ப்ளீஸ் ஏதாவது பண்ணு, என்னோட குழந்தை எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ கேப்டனோட முகத்தில் ஒரு கீரல் விழுந்துருது. இப்போ நிக்கும் ஹேங்க்கும் அந்த பொண்ணை கடத்திட்டு போன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ இங்கே நிறைய ஃபுட் பிரிண்ட் இருக்குது, ஒரு ஆள் இழுத்துட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே அந்த இழுத்துட்டு போன ரெண்டு பேரும் செத்து போயிருக்காங்க. அப்போ அவங்களை செக் பண்ணும்போது அவங்கக்கிட்ட வாலெட் காசு எதுவுமே இல்லை. அப்போ இவங்க அந்த வழியை பார்த்துட்டு ஒருத்தர் இழுத்து வந்த மாதிரி தான் வழி இருக்குது, ஆனால் இங்கே ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நிக்கோ ஹேங்க்கும் அங்கே இருக்கிற அந்த செஸ் குதிரையை பார்க்கும்போது, சர்ஜன்ட் எங்கள் பக்கத்தில் எங்கேயும் கார் எதுவும் நிற்கல, எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டேன், அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க ரெண்டு பேர் ஐடியும் கண்டுபிடிக்கும் போது அவங்க பேர் ரிச்சர்ட் கிரிக்னு தெரியுது. அவங்க ரெண்டு பேர் மேலேயும் அடிதடி ரேப் கேஸ் அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ 3.5 ரோஸ்லேயும் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3.5 பேசிகிட்டு இருக்கான். அப்போ யாரோ கதவு தட்டும் போது அந்த இடத்துக்கு அடலின் வந்து, என்னோட குழந்தைய ராயல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிக்கிறா. இப்போ இவங்க அந்த செத்து போன ரெண்டு பேரில் ஒருத்தரோட அண்ணன்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த கிரிக்கோட அண்ணன்கிட்ட விசாரிக்கும் போது, ஆமாம் அவன் என் தம்பிதா அப்படின்னு சொல்ல, அவனுக்கு ரிச்சர்ட்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கானா, அவங்க ரெண்டு பேரும் நேற்று இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மாற்றும்போது நிக்கோட முகத்தை பார்த்து, நீ தான் அவங்களை கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நாங்கள் ஒன்றும் கொள்ளலை, நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்களை யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காரோட பேர் சொல்லி, இது உன் தம்பியோட காரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆனால் அவன் கூட இருந்தவன் அவனு ஒரு வெசன் தான், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வெசன், அவங்கள சாதாரண ஆளுங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்ன மாதிரி கிரீமாக இருந்தால் தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்போ அந்த ரெண்டு பேரும் நைட்டு கடத்திட்டு போனால் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவன் ரூமில் இருக்கும்போது அவ திடீர்னு எழுந்து அங்கே இருக்கிற அந்த பர்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இந்த ரெண்டு பர்ஸுமே அவங்களோடது தான். அப்போ அதில் போய் காசில் எடுக்கும்போது அவள் கையில் ரத்த கரையாக இருக்கிறத பார்த்து குளிக்க போகிறா. இப்போ இவங்க அந்த கிளர் யாருன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது 3 நிக்குக்கு ஃபோன் பண்ணி, இங்கே அடலின் வந்திருக்கா, அவள் ரொம்ப சோகமாக இருக்கா, அவளுக்கு அவளோட குழந்தை திருப்பி வேணுமா, அது எங்ககிட்ட கேட்குறா, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போவன், நீ அவளை அங்கேயே வச்சுக்கோ, நாங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது
அந்த இடத்துக்கு சர்ஜன் வந்து அந்த செத்து போன விக்டிம்ஸோட வண்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லும் போது என் ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ 3 ஹவர்ஸ்லேயும் அவள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரோஸ்லி அவளுக்கு காஃபி போட்டு அவளை சமாதானப்படுத்துகிறா. இப்போ இவங்க அந்த காரை கண்டுபிடிச்ச இடத்துல போயிட்டு அந்த காரை செக் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னா அப்போ இந்த கார் அந்த கில்லர் தான் ஓட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்க பொருளை பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குது. அப்போ அதை எடுத்து இவ கொலை பண்ணிட்டு பசிக்குதுன்னு சாப்பிட்ருக்காள அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சர்ஜன் கிட்ட காமிக்க, அப்போ சர்ஜன் இதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலெக்ட் பண்ணும்போது இங்கேருந்து கிரைம் சீனுக்குள்ளே எந்தெந்த கடையிலாம் அந்த ஃப்ரெஞ்சை விற்கிறாங்கன்னு பாருங்கள், அங்கேருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ விராட்டோட லீடரும் விக்டரும் ராயல் ஃபேமிலியில் பேசிகிட்டு இருக்கும்போது யார் அந்த ரெஸ்டரண்ட்ஸ்க்கு தகவல் கொடுத்துருப்பா, அப்போ கேப்டன் தான் தகவல் கொடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி தோணலை, அந்த எஃபிஐ ஏஜென்ட் அடிக்கிறதுக்காக 3 பேர் வந்தான்னு சொன்னாங்க, ஒன்று அந்த கிரிம், இன்னொன்று கேப்டன், அப்போ 3வது ஒரு பொம்பளை இருந்தால அவள் யார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே இவங்களோட அங்கிள் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க திடீர்னு உட்காந்துட்டு இருக்கும்போது விக்டருக்கு என்ன பேசுகிறதுன்னே தெரியல. அப்போ ஒரு குழந்தைய தொலைச்சிட்டிங்க போல், அந்த குழந்தை கேப்டனோட குழந்தையா எரிக்கோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னு சொல்ல, யாரோட குழந்தையா இருந்தானே அது ராயல் ஃபேமிலியோட குழந்தை, அதுக்காக நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் அந்த குழந்தை திருப்பி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேப்டன் அந்த எஃபிஐ ஏஜென்ட்டோட ஃபைலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிக் வந்து என்னை தடலின்னு பார்க்க வந்தா, இப்போ 3வது வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் இருக்க கீரலை காட்டுறான். அவகிட்ட எங்கள் அம்மா கூட குழந்தை இருக்குன்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது சொன்னால் அவங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சிருவா, விக்டர் கிட்ட இருக்குன்னு சொல்கிறது தான் நமக்கு சேஃபு அப்படின்னு சொல்கிறான். அது விடு, இப்போ நம்ம இந்த எஃபிஐ ஏஜென்ட்டை தான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் அதுக்கப்புறம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, நேற்று நைட்டு நான் பார்லேருந்து வெளியே போகும்போது கூட என்னை ஃபாலோ பண்ணா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹேங்க் வந்து அந்த கில்லரை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ இவங்க அந்த கார் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு பார்க்குறாங்க. அப்போ ஒரு கடையில் அவள் ஃப்ரெஞ்சு வை வாங்குறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த பொண்ணாக பண்ணியிருக்கா, அவள் கையில் பாருங்க க்ளவுஸ் இருக்குது, அவள் தெளிவாக தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எல்லா இடத்துக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஹேங்க் அங்கேருந்து போகிறான். அப்படிக்கு ஹேங்க் கூட பேசிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு சின்ன பொண்ணு வெசனால் எப்படி இந்த ரெண்டு பேர் வெசனையும் சமாளிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப யோசிக்கிறான். அப்போ 3வது கிட்ட தான் தெரியும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு கடையில் ஒரு ஷூவை வாங்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ஷூவை வாங்கிட்டு ட்ரெயிலர் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே நெருப்பு ஏற்றி விட்டுட்டு அங்கேருந்து வெளியே வரா. அப்போ அவளை வேற ஒருத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபயர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாம் அதை பார்க்க, இவன் அந்த ஷூவை திருடிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறா. அப்போவே வெளியே வரும்போது அவள் கெட்டப்பே மாற்றிக்கிட்டு கண்ணாடிலாம் போட்டு அங்கேருந்து போக அவளை இன்னொருத்தி ஃபாலோ பண்ணுறா. அப்போவே நீ அங்கே கடையில் என்ன பண்ண நான் பார்த்தேன், நீ அந்த ஷூவை திருடினில அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது இவ கத்தி எடுத்து நீட்டுறா. அப்போவே முகத்தை வெசனை மாற்றிக்கிட்டு இவ கூட சண்டை போடும்போது இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சமையல் அடிச்சுக்கிறாங்க. அப்போவே அந்த வெசனை போட்டு சமையல் அடிச்சுட்டு இருக்கும்போது அதை ஒருத்த பார்த்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ அந்த கத்தி எடுக்கலான்னு போக இவன் அந்த கத்தி எடுத்து அந்த வெசனை சரமாரியை கிழிச்சு அங்கேயே சாவடிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து உடனே ஓடி போகிறா. இப்போ 3 அடலினுக்கு பெட்ஷீட் போற்றி விடும்போது அந்த இடத்துக்கு நிக்கும் ஹேங்க் வந்து ஒரு வெசன் கேஸ் இருக்குன்னு சொல்லி அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ உங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த செத்து போன ரெண்டு பேரோட வெசனுமே பெரிய வெசன், அவங்களை அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எப்படி ஒரு சின்ன பொண்ணால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு நிறைய வகை இருக்கலாம், ஆனால் எந்த வெசன் இப்படி அடிக்குன்னு சொல்லி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி 3 பேசிகிட்டு இருக்கான். அப்போ நிக்குக்கு ஒரு ஃபோன் வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது இவங்க 3வையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அதே சமயம் அந்த பொண்ணும் வேற ஒரு ஜாக்கெட் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறா. இப்போ அந்த அடிப்பட்டு பொண்ணு சாகாமல் இருக்க அவளை ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நிக்கும் ஹேங்க்கும் அந்த இடத்துக்கு வரும்போது 3வுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போகும்போது அந்த பொண்ணை காப்பாற்ற எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அவளோட முகம் வெசனா மாதிரி அவள் அந்த இடத்துல செத்து போகிறா. அப்போ நீக்கு வெசனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ பக்கத்தில் ஏதாவது கார் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறான். இப்போ அடலையும் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்ட இவ போய் கதவு திறந்து பார்க்குறா. அப்போ கேப்டன் குழந்தையோட இந்த குழந்தை நான் கஷ்டப்பட்டு உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போ விக்டர் கையில் குழந்தை இருக்கிறத பார்த்து அவள் உடனே கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ கனவு வந்து முடிச்சு அவள் குழந்தை போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படும் போது அவள் உடனே விக்டருக்கு ஃபோன் பண்ணி என்னோடய குழந்தை எனக்கு வேணும், நான் என்ன சொன்னாலும் பண்ணுறேன், ப்ளீஸ் என் குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போவே குழந்தை அவங்ககிட்ட இருக்க மாதிரியே அந்த குழந்தை உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நீ அவங்க சைடு தானே சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் உன் சைடு தான் இருந்தேன், அவங்க என்னை மிரட்டிங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க, ப்ளீஸ் என் குழந்தைகிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப அழுகுறா. அப்போவே நான் அதை பற்றி அப்புறமா யோசிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வைக்கும்போது அந்த விராட்டோட லீடர் அந்த குழந்தை உங்ககிட்ட தான் இருக்குன்ட்டு இன்னும் அடலி நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்ல அதை நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஃபோனை வச்ச அடலினால் அதை தாங்க முடியாமல் அவன் முகத்தை மாற்றிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இப்போ இந்த கொலை பண்ண பொண்ணு அவளோட வீட்டுக்கு போகும்போது நீ உன்னோட ரெண்ட் தரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போகிறா.
அப்போ அங்கே ஒட்டியிருந்த நோட்டீஸ் போர்டில் இவரோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து அவன் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ மேலே போயிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது அவள் பண்ண கொலையை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. இப்போ மூன்றா நிக்கிட்டே ஹேங்கிட்டே பேசும்போது எனக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஆனால் அது என்னன்னு தெரியலன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சர்ஜன் வந்து சஸ்பெக்டை கண்டுபிடிச்சாச்சு, ஒருத்தங்க தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். அதே சமயம் அந்த பொண்ணு அந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ இவங்க காரில் அந்த ஹோட்டல் போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணு வெளியே நடந்து போகிறத பார்க்குறாங்க. அப்போ நீ கார்லேருந்து இறங்கி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணும்போது ஹேங் கார் எடுத்து போய் முன்னாடி நிப்பாட்டி அந்த பொண்ணு பிடிக்கலன்னு போக அவ திரும்பி வரா. அப்போ நீக்க அந்த இடத்துல வரதை பார்த்து அவள் கார் எகிரி குச்சி அங்கேருந்து போகும்போது அந்த இடத்துல மூன்றாவை பார்க்குறா. அப்போ மூன்றாவை முகத்தை மாற்றும்போது அவள் பயந்து மூன்றாவை அடிக்கலன்னு போக இவங்க அவளை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது நீக் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி மூன்றா கூப்பிட்டுருக்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அவள் ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளை பிடிக்கும்போது அவள் என்னை விடுங்க நான் உங்கள் எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ நீ ஒரு க்ரிம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு க்ரிம்னா என்னன்னு கூட தெரியல. அப்போவே நானும் க்ரிம் தான், நீ ஒரு க்ரிம் அப்படின்னு சொல்லும்போது என்னது இந்த க்ரிம், எல்லோரும் என்ன கொலை பண்ண வரும்போது இது தான் சொன்னாங்க, அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அவளை முதல்ல இங்கேருந்து கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி அங்கேருந்து கூட்டு போகிறாங்க. அப்போ நிக்க அவளை பின்னாடி சீட்டில் உட்கார வைக்கும்போது அவள் நிக்க அடிக்க வர நிக்க அவளை அடித்து கம்னரு எனக்கு இதை பண்ணுறது பிடிக்கல, ஹேங்க் கார் எடுத்துகிட்டு போ முதல்ல இங்கேருந்து ட்ரைவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ போயிட்டு இருக்கும்போது என் திருட்டில் பார்த்தியே அவங்க ரெண்டு பேருமே வெசன், பார்க்கில் பார்த்த அந்த பொண்ணு அவ்வளோ வெசன் தான், உனக்கு வெசன்னா என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு என்னன்னே தெரியல. அப்போ இவனு வெசன் தான், இவன் ப்ளூட் பார்டன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு அதை சொல்லாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். அப்போ நீக்க அவகிட்ட நீ எங்கேருந்து வர உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் எதுவுமே சொல்லாமல் இருக்க இவங்க கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ விக்டர் இருக்கும்போது அவனுக்கு அடையின் ஃபோன் பண்ணி என்னோட குழந்தைய ஒரே ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க பார்க்கலாம், ஆனால் அதுக்காக நீ எனக்கு ஒன்று பண்ணணும், உனக்கு அந்த க்ரிம் தெரியும்ல அவனை பழிவாங்க நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், அவன் தானே உன்னை பவர் எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அவளை ஸ்டேஷனில் ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் அவளோட பேக் அன்னைக்கு பார்த்துட்ருக்கான். அப்போ அவளை பற்றி ஸ்டேஷன் ரெக்கார்டில் பார்த்துட்டு இருக்கும்போது இவளுக்கு சின்ன வயசு தான் ஆகுது, சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணியிருக்கா, ஆனால் பெரிய கேஸ் எதுவும் இல்லை மேலே, அது மட்டும் இல்லாமல் மென்டல் ஃபெசிலிட்டியில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவர் க்ரிமில் அவள் பார்க்குறதெல்லாம் மற்றவங்கிட்ட சொல்லியிருப்பா, அதனால இவளை மணல் காப்பகத்தில் கொஞ்ச நாள் வச்சுருந்துருப்பாங்க, அந்த விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீக் பேசிகிட்டு இருக்கான். அப்போ பேக்கில் இருந்த ஒரு நோட்டை பார்க்கும்போது அதில் நிறைய வசனம் வரைஞ்சிருக்கிறத பார்த்து இப்போ அவகிட்ட பேச போகிறாங்க. இப்போ நீக்க அவகிட்ட இது நீ தான் வரஜியா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறான். இப்போ அவளை ட்ரெய்லர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது நான் உங்களை நம்பி உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கு உள்ளே போயிட்டு ஒரு புக் எடுத்துகிட்டு வரான். அப்போவே அந்த புக்கை பார்த்துட்டு அதில் இருக்க ஒவ்வொரு வசனையும் திருப்பி திருப்பி பார்க்குறா. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் உண்மை, இதுக்கு முன்னாடி யாரும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதோ அந்த வண்டிக்குள்ளே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவள் உடனே உள்ளே ஏறி போயிட்டு அங்கே இருக்க புக்கெலாம் பார்க்குறா. அப்போவே உண்மைனா என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் இந்த மாதிரி பயந்து போய் தான் இருந்தேன், இது எல்லாத்தையுமே நானும் பார்த்துருக்கேன், நானும் ஒரு க்ரிம் தான், ஆனால் அதை சொல்லி புரிய வைக்க எனக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, ஆனால் உனக்கு இல்லை, அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேப்டன் ஸ்டேஷன் விட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அடலின் அவனை பார்க்க வரா. என்னால் உன்னை எப்படி மன்னிக்கிறதுன்னு தெரியல, ஆனால் நீ உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவனை கட்டிப்பிடிக்கும் போது அவள் விக்டோரியோட பேச்சை கேட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறா. இப்போ கேப்டனும் அடலினும் அவங்களோட வீட்டுக்கு போகிறத அந்த எஃபிஐ ஏஜென்ட் வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜூலியட் சாப்பிட்றதுக்காக நிறைய சைனீஸ் வாங்கி வச்சிருக்கும் போது அந்த இடத்துக்கு நிக் வந்து அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவரோட பேர் தெரேசா ரபல் அப்படின்னு சொல்லும் போது ஓ தெரேசா இனி நைட் நம்ம கூட தான் இருக்க போறல அப்படின்னு சொல்லி கேட்க யாரும் என்ன தெரேசான்னு கூப்பிட மாட்டாங்க, என்ன ட்ரபிள்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் Peace out.